இட்டுப்பொருத்தி மலை இந்தபடியெல்லாம் என்ன பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி எபிசோடில் சண்டே எபிசோடில் பல விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு டம்மி பாவா அப்படிங்கிற ஒரு அவார்டு அவங்களுக்கு கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகி இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, எதுக்காக நீ வந்து என்ன டபி பாவா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்டே கேட்குறாங்க. நான் அப்படி அதுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ நிறைய இடங்களில் போயிட்டு நீ தான் தான் அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையிலையும் முன்னாடி போயிட்டு அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்து நீ ட்ரை பண்ணிகிட்ருக்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் ஓ அப்போனா நான் இந்த சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறனால நீ எனக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நான் இப்படி சொல்கிறனால நீ என்னை வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து நீ ஃபேக் அப்படின்னு நினச்ச அப்படின்னா உன் கூட எனக்கு பேசவே இஷ்டம் இல்லை, போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. பயங்கரமாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பட்டம் கொடுத்தா நீ ஏற்றுக்க மாட்டியா, நீ எங்கேயாவது போய் ஒரு மொக்க விஷயம் வாங்குற உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டம் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டியா, அந்த மாதிரி தான் நீ ஏற்றுக்கிட்டு போகணும் இதை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது ஒரு கேமுக்காக அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் போன வாரம் வந்து நீ அழுதது எல்லாமே வந்து எனக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து ஓப்பனாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஜாக்லின் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பயங்கரமாக கடுப்பாகி அவ்வளோதான், உங்ககிட்ட எதுவும் இனிமேல் பேசுகிறதுக்கு இல்லை, தயவு செஞ்சு நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து பின்னாடியே சௌந்தர்யா பேசுகிறாங்க, அப்பா சாமி கரெக்டாக ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்படியே பிளட்டெல்லாம் உங்களுக்கு பாயில் ஆகுது, கேட்டால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதில் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செம கடுப்பாக வந்து பேசிட்டு தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் இடையில் இந்த ஒரு பிரிவு நல்லாவே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.